ஹலோ வீவான் வெல்கம் டு பிசி ஜங்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இட்ஸ் அபவுட் ஃபியூச்சர் வேர்ல்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ்புக் வந்து இன்னைக்கு ஜூகர்பர்க் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கம்பெனி நேம் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மார்க் மிஸ்டர் மார்க் கொடுத்தாங்க ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு இது ரொம்ப ப்ரீவியஸாகவே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரூமர் மாதிரி போய்கிட்டு இருந்தது மெட்டாவர்ஸ் வந்து ஃபேஸ்புக் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அஃபிஷியலாக வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மெட்டாவர்ஸ் அப்படின்றதோட ஷார்ட்டை தான் அவங்க மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வாட் இஸ் மெட்டாவர்ஸ் இது என்ன டெக்னாலஜி இதனால என்னென்ன ஏன் இதை வந்து ஃபியூச்சர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சோ மெட்டாவர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க அப்படின்றது என்ன அதோட லிட்ரல் மீனிங் வந்து இட்ஸ் பியாண்ட் எல்லாத்துக்கும் மேல அப்படின்றதாகவும் வேர்ட்ஸ் வந்து யூனிவர்ஸோட சஃபிக்ஸ் காலமாக எடுத்திருக்காங்க ஸோ மெட்டா பிளஸ் வேர்ஸ் சேர்ந்ததா மெட்டாவர்ஸ் இது வந்து பியாண்ட் யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்படின்றதுனாலதான் என்ன இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ஒரு டூ டே விஷயத்தை த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இன்டர்நெட்டில் ஜஸ்ட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே இருக்கிற நீங்கள் எந்த வியூ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் நின்னிங்கன்னா எப்படி இருக்கும் இல்லை ஒரு கேம் பிளாட்ஃபார்மாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேமராகவே நீங்கள் மாறுனா எப்படி இருக்கும் உங்களோட இமேஜினேஷன் தான் வந்து அதை யோசிச்சு பாருங்க ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ளஸ் அகுமெண்டட் ரியாலிட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த மெட்டாவர்ஸ் ஓகே இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றத பாக்குறப்போ வந்து நிறைய பேர் வந்து விஆர் கிளாஸஸ்லாம் எல்லாம் வந்து வீட்டில் வாங்கி வந்து விளையாண்டுட்டு பார்த்தோம்னா விர்ச்சுவலா ஒரு விஷயத்த ரியாலிட்டி கிடையாது அதோட இமேஜினேட்டரி வந்து வேர்ல்டில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதோட ரியல் திங் தான் வந்து அந்த விர்ச்சுவல் அப்படின்ற விஷயம் ஆஹ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஒரு ஸ்டேடியம்ல வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மெட்டாவார்ஸ் ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னா நீங்களே வந்து அந்த ஸ்டேடியத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நீங்க உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த கிரவுண்ட்ல உட்காந்து நீங்க ஒரு பாக்குற ஃபீல் கிடைக்கும் இல்லையா சோ தான் வந்து இந்த மெட்டாவார்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு இன்டர்நெட் விஷயத்த நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம அது உள்ளேயே நீங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதோட ஃபியூச்சர் டெக்னாலஜி தான் இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ எமர்ஜிங் டெக்னாலஜி இது வந்து அப்கமிங் வந்துகிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளார இதை பத்தினா நிறைய அட்வான்ஸ் பியூச்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நீங்க ஒரு ஃபோன் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பீங்க பண்ணிட்டு அந்த இமேஜினேட்ரி வேல்டுல வந்து ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதோட உங்க பிரைன் செல்ஸ் வந்து அங்கேயே நீங்க இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அது விர்ச்சுவல் ரியாலிட்டி அகுமெண்டட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நீங்க வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ண போவீங்க ஷாப்பிங் பண்ணுறப்ப சரி இந்த இந்த எக்ஸாம்பிள் படி ஒரு வாட்ச் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து நீங்கள் வாட்ச் கட்டலை ஆனால் நீங்கள் இந்த வாட்ச் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேட்ரியாக உங்களால் பார்க்க முடியுது இல்லையா இன்னும் லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து ஸ்பெக்ஸ் சூஸ் பண்ணுவோம் ஆன்லைனில் வந்து உங்களுக்கே வந்து இந்த ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கா இல்லை அந்த ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் ஆப்ஷனும் இருக்கும் ஸோ நீங்க ஸ்பெக்ஸ் போட்டு பார்க்கல பட் நீங்க போட்டோம்னா தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லையா அதுதான் அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு ரியல் பிளேஸ்ல ஒரு புது ஒரு விஷயத்த அந்த இடத்துல இன்செர்ட் பண்றீங்க அப்படின்னா அது அகுமெண்டடாகவும் ஆகும் ரியாலிட்டி அப்படின்றத இட்ஸ் கம்ப்ளீட்லி த்ரீடி நீங்க வந்து ஒரு புது ஒரு வேர்ல்டுக்குள்ளே உள்ளே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வெர்ச்சுவாலிட்டி ஸோ இங்கே வந்து இந்த இத இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்கே வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாரிஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி எல்லாம் வந்து இருக்காங்க ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணாமல் அதே அந்த ஆஃபீஸோட அந்த அட்மாஸ்பியர் கிடைக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் விஆர் கிளாஸ் மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் போடுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸை யூஸ் பண்ணி உங்களோட வேர்ல்டு வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி உங்களோட அந்த இமேஜினேஷ்டரி காமிக்கும் ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் உங்கள் வீட்டில் தான் உட்காந்து ஒர்க் இருக்கீங்க பட் இந்த ஆக் சாரி ஆகுலஸ் வி ஆர் ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருந்துருக்காங்க இந்த கிளாஸ் நீங்க போட்டு யூஸ் பண்ணுறது மூலமா உங்களோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணும் ஸோ ரியாலிட்டியில் வந்து நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க ஸ்டில் உங்களோட இந்த ஜாயின் மீட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட நெய்பர்ஸ் கூட நீங்க உட்காந்துருக்கிற மாதிரி உங்களோட ஆஃபீஸ் கலீக்ஸ் கூட உட்காந்துருக்கிற அந்த ஃபீல் அந்த ஆம்பியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த மெத்தடை தான் வந்து இப்போ இந்த மெட்டாவேர்ஸ் அப்படின்றது கொண்டு வந்துட்டு இருக்கு இது ஸ்டில் எமர்ஜிங்கில் இருக்குது இன்னும் நிறையா விஷயம் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு நாட் ஓன்லி இது மட்டும் நீங்கள் த்ரீ டி த்ரீ சிக்ஸ்டி வியூவில் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மெட்டாவேர்ஸ் டெஃபினட்டாக ரொம்பவே வந்து அவங்களோட பியாண்ட் இமேஜினேஷனாக இருக்கும் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகலை ஸ்டில் யூ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னா உங்களோட இந்த விர்ச்சுவல் இமேஜினேஷன் வேர்ல்டு வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டவர்ஸ் டெக்னாலஜி மூலமாக உங்களோட அந்த அந்த வி ஆர் ஹெட்செட்ஸ் போட்டுட்டு நீங்கள் எந்த ஸ்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஆல்ரெடி கூகுள் ஏர்த்து வந்து நிறைய விஷயத்த வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்களோட இருந்து உங்களோட ரெசிடென்ட் கொண்டு எல்லாமே வந்து கூகுள் ஏர்த்தில் எல்லா விஷயமும் வந்துருச்சு ஸோ இந்த வெர்ச்சுவல் மூலமாக வெர்ச்சுவல் இமேஜினேஷன் மூலமாக நீங்கள் அந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வையும் உங்களால் அங்கே ஹோல் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் அங்கே போகாமையே இந்த இடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெட்டாவர்ஸ் ரொம்ப இருக்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து ஜஸ்ட் இன்டர்நெட்டை வந்து ஒரு வியூ மட்டும் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்களோட ப்ராடக்டான இன்ஸ்டாவா இருக்கலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் உங்களோட மானிட்டர்ல நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனா அந்த மானிட்டர் உள்ளே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மெட்டாவர்ஸ் ரியலிசம்க்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு டூடியை த்ரீடியா கன்வெர்ட் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூக்கு அதை வந்து உங்களுக்கு காமிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கான அப்கமிங் நிறைய போய்கிட்டே இருக்குது ஸோ இது அந்த ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் ஆகி இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளார இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக்கோட அவங்களோட கம்பெனி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி நேமை மாற்றியிருக்காங்க ப்ரீவியஸாக வந்து கூகுள் கூட அவங்களோட பேரண்டல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபெட்டின் கொண்டு வந்த மாதிரி இவங்களும் ஸோ ஃபேஸ்புக் டாட் ஐஎன்சி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த இதை வந்து அவங்களோட ஃபேஸ்புக்குன்றது ஃபேஸ்புக்காகவே தான் இருக்குது இன்ஸ்டாகிராம் அப்படியே தான் இருக்குது மெசஞ்சர் அப்படியே தான் இருக்குது ஸ்டில் அவங்களோட பேரண்டல் அந்த கம்பெனி நேமை வந்து மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது டெஃபினட்டாக இட்ஸ் அ ட்ரெண்டிங் டாபிக் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சேம் த நெக்ஸ்ட் ஒன்